வாழ்வீர்கள். நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேழீரோ. பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யும் நோம்பாலுண்ணோம். நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம். மலரிட்டு நாம் உரியோம் செய்யாதன செய்யோம். தீங்குரளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமார் அருளி உகந்தேலோர் எம்பாவாய். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, நலமா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல எம்பெருமானின் அனுக்கிரகத்தினால் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பெற்று நீங்கள் வாழ வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி 2021 தமிழ் வருடத்திலே பிளவ ஆண்டு ஆவணி மாதம் 19ஆம் நாள் சனிக்கிழமைக்குரிய தின பலன்களை பார்க்க போறோம். உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். சனி மகா பிரதோஷ வாழ்த்துக்கள். இன்று மாலை 6 மணி வரைக்கும் பூசம் நட்சத்திரம், பிறகு ஆயில்ய நட்சத்திரம். மேஷ ராசி அன்பர்களே, யார் எதை செய்ய மறந்தாலும் இந்த மேஷ ராசி அன்பர்கள் சனி மகா பிரதோஷத்தை மறக்கப்படாது. உங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சிவரூபம். இந்த மேஷ ராசியில தான் சனி பகவான் நீச்சம் அடைகிறார். நீச்சம் அடைவதனால ஒரு வேலையில பிரச்சனை வருது, உடல் நலத்தில் பிரச்சனை வருகிறது, தாய் தந்தையருடைய உடல் நலத்துக்கும் பிரச்சனை வருகிறது. அப்படி யாருக்கெல்லாம் இந்த சனி நீச்சமாக இருக்கிறதோ இந்த மேஷராசியில தான் சனி நீச்சம் அடைவர். அப்படி ஆகவே இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த மாதிரி சனி மகா பிரதோஷத்துல சிவனை வழிபடணும், வில்வ இலைகளினால் அர்ச்சனை செய்ய. அப்படி சிவனை வழிபடுவதனால் இந்த நாள் உங்கள் சிந்தை குளிரும், தொட்ட காரியங்கள் துலங்கும். அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இது மிகச்சிறந்த வெற்றிகள் வரும் நாள். பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பிறருடைய வாழ்க்கையுடைய விஷயங்களில் அவர்கள் விருப்பம் இல்லாமல் நீங்கள் கருத்து சொல்வதை தவிர்க்கணும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சாதகமான பல முடிவுகள் அமையும் நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N2 வண்ணம் முத்து வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும், பயணங்கள் வெற்றி பெறும், மன நிம்மதி கிடைக்கும். ஆள் மனசு விஷயங்கள்ல எது ரொம்ப நாள நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களோ வெற்றி பெறும். வியாபார தொடர்புகள் விரிவடையும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நண்பர்களால் நன்மை உண்டு. ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தனலாபம் உண்டு. மிருகசீன நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அதிர்ஷ்டமான N1 வண்ணம் மாணிக்க வண்ணம். மிதுன ராசி அன்பர்களே, எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும், செல்வ நிலை உயரும், லிக்யூடு கேஷ் பெருகும், குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி தரும், வியாபாரம் சிறப்பு பெறும். மிருகசீன நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட்டுற வேண்டாம். புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல தனலாபம் இன்றைக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டமான N5 வண்ணம் ராமர் பச்சை வண்ணம். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் ராசியில சந்திர பகவான் உலவுவதனால் ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் வாந்தி மயக்கம் குமட்டல் போன்றவை இருக்கலாம், உடல் நல பிரச்சனைகள் இருக்கலாம். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. பொதுவாகவே ஒரு டென்ஷன் இருக்கும். இந்த நாளில் புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துப்பீங்க, நல்ல தனலாபம் உண்டு. பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். ஆயில்ய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அளவான நன்மைகள் உண்டு. அதிர்ஷ்டமான N6 வண்ணம் வெள்ளை வண்ணம்.
சிம்மராசி அன்பர்களே, தொட்ட காரியங்கள் துலங்கும் அற்புதமான நாள். தொலைதூரத்து பயணங்கள் வெற்றி பெறும், வியாபாரத்தில் லாபம் பெருகும். மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் ஏராளமான வெற்றிகள் உண்டு. பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பிறருடைய அந்தரங்க காரியங்களில் தலையிட்டு கருத்து சொல்வதை தவிருங்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சகல காரியங்களும் சாதகமாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 9 வண்ணம் பவள வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் தொட்ட காரியங்கள் துலங்கப் போகிற அற்புதமான நாள். பெரிய நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள், கடைகள் நடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் வந்து சேரும். உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி அமையும். அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்த வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் உண்டு. சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உடல்நல பிரச்சனைகளில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். அதிர்ஷ்டமான எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, இந்த நாள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள். குடும்பத்துடைய மகிழ்ச்சி பெருகும் நாள். வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டு. ரொம்ப சந்தோஷமான அனுபவங்களும் இன்னைக்கு உண்டு. சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் கால் வலி வரும், வயத்து வலி பிரச்சனை இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தன லாபம் உண்டு. அதே நேரத்தில் பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தன லாபம் உண்டு. அதிர்ஷ்டமான எண் 4 வண்ணம் பாக்கு வண்ணம். விருச்சிக ராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும். தொலைதூரத்திலிருந்து எதிர்பார்க்கும் தகவல்கள் வரும். தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் உண்டு. விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அன்ஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் உண்டு. கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் மகிழ்ச்சியாக வாழும் நாள். அதிர்ஷ்டமான எண் 7 வண்ணம் எமித்திஸ்து வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள்ல பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும். உடன் பிறந்தார் தாயார் இவர்களுடைய உடல் நலத்தில் அக்கறை செலுத்தணும். மனசுக்கு தோணினதெல்லாம் வெளியே பேசாம இந்த காரியத்தை நம்ம பேசலாமான்னு மூளை கொண்டு யோசிச்சு பேசணும். உங்க உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். வியாபாரிகளுக்கு இது நல்ல நாள். மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வெற்றிகரமான நாள். புராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாளில் எதையும் அழகாக செய்வது, கவனமாக செய்வது நல்லது. உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வெற்றிகரமான நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் சந்தன வண்ணம். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு வழிவகை செய்யக்கூடிய நாள். வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும் நாள். நல்ல நண்பர்கள் கிடைக்கும் நாள். உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல தனலாபம் கிடைக்கும். திருவோண நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் விலகும். அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வரவுகள் கூடும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். கும்பராசி அன்பர்களே, நிறைந்த நன்மைகள் அமையக்கூடிய நல்லதொரு நாள். அதே நேரத்தில் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். தாயாருக்கும் உங்களுக்கும் இடையிலேயே கூட சில இடத்துல பிரச்சனை வரும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. அம்மாவுடைய உடல் நலத்திலேயே அக்கறை செலுத்துங்க. அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தனலாபம் உண்டு. சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வீடு வாங்குகிற முயற்சிகள் வெற்றி பெறும். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சகல காரியமும் அனுகூலமாகும். அதிர்ஷ்டமான எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் நிறைந்த வெற்றிகளும் புகழும் பெருகும் நாள். இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நாள். வியாபாரத்திலே வெற்றி பெறும் நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 5 வண்ணம் பச்சை வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவிலே உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லியிருக்கேன். மிகச்சிறிய பலன்களை தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதில் என்ன திசா புத்தி அந்தரம் சூட்சமும் நடக்குதோ அப்படித்தான் எல்லா பலன்களும் நடக்கும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான ஃபீஸ் கட்டி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். ஜாதக ரீதியான ஆலோசனைகள், வாஸ்து ரீதியான ஆலோசனைகள்,
நியூமராலஜி அட்வைஸ், ஜாதக பொருத்தம் பார்ப்பது என்று சகல ஆலோசனைகளும் பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோபவந்து.